हेलो व्यूवर्स, वेलकम टू ஜெரிஷ்வல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கிறிஸ்பி பிரான் 65. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான ஐட்டம் 1 kg பிரான், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா 1 ஸ்பூன். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்க போகிறேன். இதில் நான் கழுவி வச்சுருக்க ப்ரான்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் மஞ்சளும் உப்பும் சேர்த்து கழுவிருக்கேன், அதனால் இந்த கலரில் இருக்குது. நம்ம ப்ரான்ஸ் ஆட் பண்ணும்போது தண்ணியை நல்லா வடிச்சுட்டு தான் சேர்க்கணும். ஏன்னா ப்ரான்ஸே நிறைய தண்ணி விடும், அப்புறம் ரொம்ப தண்ணி ஆகிடும். நம்ம தண்ணி இதில் ஆட் பண்ணுறப்ப ஒரு கால் டம்ளருக்கும் கம்மியாக தான் இதில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இதுலேயும் பாதி தான் ஆட் பண்ணுறேன். இப்போ அதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அடுத்தது சில்லி பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சால்ட்டு தேவையான அளவு, எண்ணெய் நம்ம பின்னாடி கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா கிண்டி விடணும். இப்போயே தண்ணி விட ஆரம்பிக்குது, பாருங்கள் மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கணும். சீக்கிரமாக தண்ணி வத்துறதுக்காக ஒரு மூடி போட்டு நம்ம இப்போ மூடி வச்சுக்கலாம். அப்படின்னா டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் தண்ணி வத்திரும். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, ஹார்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வத்தி வருது. முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் ப்ரான்ஸை வேக விடக்கூடாது, ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதனால் இப்போ நான் ஆஃப் பண்ண போகிறேன் ஸ்டவ்வை. ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் பண்ணக்கப்புறம் இதில் கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதை போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுக்கணும். யூஸ்வலாகவே ப்ரான்ஸ்க்கு காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் வேறு ஆட் பண்ணியிருக்கனால இந்த ஸ்டேஜில் நமக்கு சில்லி பவுடர் தேவைப்படும். அதனால் நான் இப்போ கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறேன். நீங்களும் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டும் இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏன் மசாலாவை போட்டு வேக வச்சேன்னா, நம்ம ஃப்ரை பண்ணும்போது இந்த மசாலாலாம் தனியாக கலந்து வராது, நல்லா அதிலேயே ஃபிக்ஸ் ஆகிக்கும். பாருங்கள் நான் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கே புரியும். இப்போ பாருங்கள் நம்ம ஃப்ரை பண்ண போகிற ப்ரான்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதை சாப்பிடும் போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போது ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த பேன் சூடாகட்டும். பாருங்கள் சூடாகிடுச்சு. இப்போது ஆயில் ஆட் பண்ணுறேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆயில் எல்லாம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரான்ஸை வந்து ஒவ்வொன்றா போட போகிறோம். மொத்தமாக போடக்கூடாது, தனித்தனியாக போடணும். பாருங்கள் எப்படி போடுறேன்னு. நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கணும், ஹையாக வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் ப்ரான்ஸ் 1 சைடில் எல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நான் ஒன்றுனா பரட்டி விடுறேன். ப்ரான்ஸ் வந்து டக்குன்னு ஃப்ரை ஆகிடும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதை பாயில் பண்ணிட்டோம். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்ப நேரம் இதை ஃப்ரை பண்ண தேவையில்லை. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணோம்னா இது ஓவர் குக் ஆகிடும், அப்புறம் சாப்பிடும் போது ஹார்டாக இருக்கும். பாருங்கள் ப்ரான்ஸ் ரெண்டு பக்கமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரான்ஸ் எடுத்துடலாம். நான் சொன்ன மாதிரி பாருங்கள் மசாலா எதுவுமே கலந்து வரல, நல்லா அதில் கிறிஸ்பியாக அதில் ஃப்ரை ஆகிடுச்சு. வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் கிறிஸ்பியான ப்ரான் 65 ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.